எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க. அரை கிலோ வாங்கிட்டு உப்பு போட்டுக்கோ, ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா பரட்டி எடுத்துகிட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்தோடனே ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் வந்து ஒரு அரை லிட்டர் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு 300 கிராம் வந்து பாஸ்மதி அரிசி வந்து கழுவிட்டு அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த அரிசியை போட்டுட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து அது வெந்துருச்சா இல்லையான்னு பாருங்கள், அமுக்கி பாருங்கள். நல்லா அமுங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த கிணத்தை வந்து தனியாக எடுத்து ஒரு ஃபில்டரில் வந்து அந்த சாதத்தை எல்லாத்தையும் போட்டு வடிகட்டி வச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு 2.5 லிட்டர் குக்கர், 3 லிட்டர் குக்கர் எடுத்து காய்கறி பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோஸ் கூட போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டுட்டு அதை சின்னதாக வெட்டி எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு ஒரு 50 ml தண்ணி ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை வந்து ஒரு 2 முட்டை எடுத்து அது கொஞ்சம் சின்ன அளவுக்கு சின்ன பீஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டு தோசைக்கல்லில் வந்து சூடு ஏறினதுக்கப்புறம் அந்த முட்டையை எடுத்து அப்படியே ஊற்றி விடுங்க. ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் போட்ட முட்டையை வந்து ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு அதை வந்து ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதை ஆறினதுக்கப்புறம் அதை பிச்சு பிச்சு தனித்தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த எல்லா ஐட்டமும் தான் நமக்கு தேவைப்படுது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு. சாதம், முட்டை, கோழி கறி, அதுக்கப்புறம் வந்து முட்டை, அந்த காய்கறி எல்லாம். இப்போ ஒரு பேனில் வந்து நான் அதை எந்த எண்ணெயில் வறுத்திங்களோ அந்த எண்ணெயை எடுத்து அதில் ஊற்றிட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுட்டு அந்த எண்ணெய் வேக வச்ச அந்த காய்கறி அதில் போட்டுருங்க. அப்புறம் வந்து சிக்கனை வந்து வறுத்து வச்ச சிக்கனை நல்லா பிச்சு பிச்சு தனித்தனியாக எடுத்து நல்லா ஆறினதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்யுங்க. நல்லா வறுத்தது சிக்கனை பிச்சு வச்சுட்டு முட்டையும் அதே மாதிரி பிச்சு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்து அந்த கிணத்தில் பெரிய சட்டியில் போட்டு நல்லா கிண்டி கிளறி எடுத்து அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க.